அனைவருக்கும் வணக்கம். ஒரு எளிமையான 50 ஹிந்தி வாக்கியங்களை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒன்று, எனக்கு இன்று எந்த வேலையும் இல்லை. எனக்குன்னா முஜே, இன்று அப்படின்னா ஆஜ், ஆஜுங்கிறத இன்றுன்னு சொல்லுவாங்க. கோயினா எந்த, காம்னா வேலை, நகின்னா இல்லை, நகைகைனா இல்லைன்னு அர்த்தம். முஜே ஆஜ் கோயி காம் நகைகை, வேலையே இல்லை. இந்த பேண்ட்டு பொருத்தமில்ல, இந்த பேண்ட்டு உங்களுக்கு சரியாக பொருத்தமாக இல்லைங்க, பெருசாக இருக்குது, அல்லது ஃபிட்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு எக் பேண்ட் உபயுக்து நகி, உபயுக்து நகி. எக்னா இது, பேண்ட்னா பேண்ட் தான், ஆங்கில வார்த்தை தான். உபயுக்து அப்படின்னா பொருத்தமாக, நகினா இல்லை. மூன்று, சட்டை நிறம் பொருந்தவில்லை. பேண்ட்டுக்கு சட்டை மேட்சாக இல்லைங்க, அதுதான் அப்படி சொல்கிறாங்க. சட்கார் ரங் மெல் நகி காதா, சட்டுக்கார் ரங்குனா சட்டோடைய கலர், ரங்குனா கலரு, மெல்நெகி பொருத்தமாக இல்லை, பொருத்தமாக இல்லை அப்படிங்கிறத மெல்நெகி காதா அப்படின்னு சொல்கிறாங்க. நான்கு, அவள் உணவு பிரியை, அவள் உணவு பிரியை அப்படிங்கிறத சாப்பாட்டு ராமிங்க தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்தியில் எப்படி சொல்லணும், வ காணைக்கு சவுக்கின் கை, வ காணைக்கு சவுக்கியின் கை. வக்கனா அவள், காணைக்குன்னா சாப்பாட்டு, சவுக்கி என்ன பிரியை. ஐந்து, மாஸ்க் எவ்வளவு. மெடிக்கல் ஷாப்பில் போகிறோம், மாஸ்க்குன்னு சொன்னால் புரிஞ்சுக்கிடுவாங்க. வட மாநிலங்கள்லாம் கிராமப்பகுதியிலையும் சின்ன சின்ன இடங்களில் மாஸ்க் விற்கிறாங்க நிறையா, ஏன்னா அது நிறையா பாதிக்கப்பட்ட பகுதி வட மாநிலங்கள். அந்த ஹிந்திலே சொல்லணும், முக்கவுதா கித்தனாகை, முக்கவுதா அப்படின்னா முக துணி, முக்கவுதா கித்தனாகை எவ்வளவு, கித்தனாக எவ்வளவு. ஆறு, பார்க்க மனம் வலிக்கிறது, பார்க்கறதுக்கு மனம் வலிக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு இன்னொருத்தருக்கு நடக்கிற ஒரு துன்பத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் அது. தேக்கினை கேளியே மண் துத்தாகை, தேக்கினை கேளியேனா பார்க்கறதுக்கு, தேக்கினா பார்க்கறது, கேளியனா அதுக்கு இதுக்குன்னு சொன்னாங்களா, அதுக்கு தேக்கினை கேளியை பார்க்கறதுக்கு மண், மனம் துத்தாகினா துக்கமாக இருக்குது, அதான் வலிக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே துக்கமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏழு, அவள் உன்னை காதலிக்கவில்லை. துன்சே பியார் நகை கிருத்தி, ஒர்க் அவள் துன்சேனா உன்னைய பியார் நகினா காதலிக்கலை, கருத்தினா செய்கிறது ஒரு வேலையை செய்கிறது, இங்கே காதலிக்கிறது இல்லை, காதலிக்கவில்லை. வக் துன்சே உன்னைய பியார் நகை கருத்தி, காதலிக்க இல்லை. எட்டு, மன்னிக்க வேண்டுகிறேன், மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த இந்தியில் எப்படி சொன்னால் மாப் கீஜியே, அவ்வளோதான் சிம்பிள். மாப்புனா மன்னிக்கிறது, மன்னிப்பு, கீஜின்னா செய்யுங்க, மன்னிப்பு செய்யுங்க. ஒன்பது, அவர் எங்கே நிற்கிறார், அவர் எங்கே நிற்கிறாரு. ஒருத்தர் பார்க்க வந்திருக்காரு கூட, அல்லாத ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தேன், அவர் அங்கே நிற்கிறாருங்க, எங்கே நிற்கிறாருங்க. ஓ கா காதாகை, காதா எக்கு ப்ளஸ் ஹா, அது ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லணும், கா அப்படி சொல்லக்கூடாது. அதுதான் இந்த இங்கிலீஷில் கீழே எழுதியிருக்கிறது, அதை நல்லா பார்த்துங்க. ஏதாவது ஆங்கிலத்தில் எதுக்கு கொடுக்குறது அப்படின்னா, உங்களுக்கு இந்த உச்சரிப்பு வந்து சரியாக சொல்லணும். தமிழில் சொல்ல முடியாது கா அப்படிங்கிறதையும், கா அப்படிங்கிறதையும் தமிழில் பிரித்து சொல்ல முடியாது, தமிழில் ஒரு கா தான். ஆனால் ஹிந்தியில் அந்த காவை மூணு நாலு காவாக சொல்லியிருக்காங்க. இங்கே கா, கேஹெச்ஏ, அதை சொல்லணும், காதாகாய் அப்படின்னு. பத்து, நீங்கள் ஏன் வருந்துகிறீர்கள். ஆப் கியூன் கேட்கை, ஆப்னா தாங்கள் அல்லது நீங்கள், கியூ ஏன், கேட் வருத்தப்படுறது, கேட்கைனா வருந்துகிறீர்கள். ஆப் நீங்கள் கியூ கேட்கை, ஏன் வருந்துகிறீர்கள். பதினொன்று, செல்லப்பிராணிகள் சந்தை எங்குள்ளது. பாலத்தூ, பாலத்தூ பஜார் காணகை, பாலத்தூனா செல்லப்பிராணிகள், பஜார்னா கடை வீதி அல்லது சந்தை, காணகைனா எங்கே இருக்குது, செல்லப்பிராணிகள் சந்தை எங்கே இருக்கிறது. பன்னிரெண்டு, குழந்தை விழப்போகிறது, குழந்தை விழப்போகிறதுங்கிறத பச்சா கிருணேவாளாகை, பச்சா குழந்தை, கிருணேவாளா விழப்போகிறது குழந்தை, கிருணேவாளாகை விழப்போகிறது அப்படின்னா. அடுத்து பதிமூன்று, அடுத்த ரயில் வண்டி எப்போது, அடுத்த வண்டி எப்போது, அது ரயில் வண்டி, அக்கலைய ரயில் வண்டி, அக்கலைய ரயில் காடி, கப்கை, அக்கலைனா அடுத்த, ரயில்னா ரயில், காடினா வண்டி, க
கப் கைனா எப்பொழுது, அக்கலை ரயில்காடி கப் கை. 14 அவள் அதிர்ஷ்டக்காரி. ஓ அப்படின்னா அவர்கள், அவள் அல்லது அவன். பாக்கியசாலிகள் தமிழில் சொல்லணும்ல, பாக்கியசாலி கொடுத்து வச்சவங்க அதிர்ஷ்டக்காரின்னு, அதே பாக்கியசாலி அந்த அதிர்ஷ்டக்காரிங்கிறத அர்த்தத்தில் ஹிந்தியில் சொல்கிறாங்க. ஓ பாக்கியசாலிகள். 15 காணாமல் போச்சு. காயக் ஹுவா, காயக் ஹுவா அப்படின்னா காயப்னா காணாமல் போகிறது, ஹூவானா போச்சு. 16 வரிசைப்படி வை. கிரம் சே ரகனா, கிரம் சே ரகனா, வரிசை கிரமமாக வையின்னு தமிழில் கூட சொல்லுவாங்க. அதே அந்த கிரம் சே ரகனா அப்படின்னா ஹிந்தி. கிரம்னா வரிசை, சேனா வரிசைப்படின்னு வச்சுக்கலாம், ரகனானா வைக்கிறது. கிரம் சே ரகனானா வரிசைப்படி வை. 17 தொட முடியாத உயரம். அசூட் ஊஞ்சாய், அசூட்னா தொட முடியாத, ஊஞ்சாயினா உயரம். அடுத்து 18 ஏதோ தப்பாக தெரியுது, ஏதோ தப்பாக தெரியுதுங்க. குச் கடாபத்துக்காய், குச்சுனா ஏதோ ஒன்று, கடாபத்துனா தப்பாக தெரிகிறது. குச் கடாபத்துக்காயின்னா தப்பாக தெரியுது, ஏதோ தப்பாக தெரிகிறது. 19 உங்கள் நேரம் முடிந்தது. அப்கா சமை சமாப்த் ஹுவா, ஆப்கானா உங்களோட சமையனா நேரம், சமாப்த் ஹுவா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. 20 நான் மாலை 5 மணிக்கு வருவேன். மே ஷாம் 5 பஜே ஆகுங்க. மே அப்படின்னா நான், ஷாம்னா சாயங்காலம், 5 பஜேன்னா 5 மணிக்கு ஆகுங்க வருவேன். 21 இது சரியாக வரும். எக் சஹி ஆஜாயகா, எக் சஹி ஆஜாயகா, எக்னா இது, சஹினா சரி, ஆஜாயகனா வரும். எக் சஹி ஆஜாயகா, இது சரியாக வரும். 22 இது சரியில்லை. எக் சஹி நகிகை, எக்னா இது, சஹினா சரி, நகிகைனா இல்லை. எக் சஹி நகிகைனா இது சரியில்லை. 23 இது சமமாக இல்லை. முதல்ல பார்த்தது சரியாக இல்லை, இப்போ பார்க்க போகிறது சமமாக இல்லை. சமம்னாக பராபர். எக் பராபர் நகினா, பராபர் நகினா சமமாக இல்லைன்னு அர்த்தம். 24 எனக்கு ஹிந்தி படிக்க தெரியாது. மே ஹிந்தி பத்னா நயி ஜாந்தா, மே ஹிந்தி பத்னா நயி ஜாந்தா, மேனா நான், ஹிந்தி ஹிந்தி தான், பத்னா நயி படிக்க தெரியாது. பத்னா அப்படின்னா படிக்கிறது, நயி ஜாந்தானா தெரியாது. மே ஹிந்தி பத்னா நயி ஜாந்தா. 25 ஒரு கிலோ சாப்பாட்டு அரிசி கொடுங்க. எக் கிலோ போஜன் சாவல் தேன், எக் கிலோ ஒரு கிலோ, போஜன்னா சாப்பாடு, போஜன் சாவல்னா சாப்பாட்டு அரிசி, தேன் கொடுங்க. கொஞ்சம் பொறுங்க, அவர் வந்துடுவார், வெளியே போயிருக்கார் வீட்டுக்காரரு. அவர் மனைவி சொல்கிறாங்க, சரா ருக்கே வக் ஆயகா, வக் ஆயகா, சரா ருக்கோ அப்படின்னா கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் இருங்க, சரானா கொஞ்சம், வக்னா அவர், ஆயகானா வந்துடுவார். 27 சீக்கிரம் வா, பஸ்ஸு கிளம்பிடும். ஜல்தி ஆகும், ஜல்தி ஆகும்னா சீக்கிரம் வா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பஸ் பஸ்ஸு தான், நிக்கலன்னா கிளம்புறது, ஜாயகினா கிளம்பி போயிடும் அப்படின்னு, இந்த ஜாயகிங்கிற வார்த்தைக்கு போயிடும்னு அர்த்தம். ஜல்தி ஆகும், பஸ் நிக்கல் ஜாயகி. 28 உனது திருமணம் எப்போது? துமாரே ஷாதி கப் ஹுயிகை, துமாரேனா உன்னுடைய, ஷாதினா திருமணம், கப்னா எப்போ, ஹூயி ஹை அப்படிங்கிறது எப்போ நடக்கப்போகுது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக இந்த ஹூயி ஹை அப்படிங்கிறத சொல்கிறோம். கப் ஹூயிகைனா எப்போ அப்படின்னு இந்த இடத்துல எப்போதுன்னு வச்சுக்கலாம். 29 நான் என்ன செய்ய முடியும், உனக்கு தெரியாத நான் என்ன செய்ய முடியும்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி நான் என்ன செய்ய முடியுங்கிற வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லணும், மே கியா கர் சக்தாகும், மே கியா கர் சக்தாகும், மேனா நான், கியா கர் என்ன செய்ய, சக்தாகுனா முடியும், நை சக்தாகுனா முடியாது. மே கியா கர் சக்தாகும், நான் என்ன செய்ய முடியும். 30 தெரியலன்னா விட்டுருங்க. நகி ஜாந்தேகாய்த்தோ சோர்தோ, நகி ஜாந்தேகாய்த்தோ, நகி ஜாந்தேகாய்த்தோ சோர்தோ, நகினா
நகை ஜாந்தேனா தெரியல அப்படின்னு வச்சுக்கலாமா. நகை ஜாந்தேனா தெரிகிறது, நகை ஜாந்தேனா தெரியல, ஐத்தோனா இருந்தால் அல்லது தெரியலன்னா அப்படின்னு இந்த இடத்துல வரும். சோடுதா விட்டுருங்க, சோடுனா சோடுதுன்னா விட்டுருங்கன்னு அர்த்தம். 31 எனக்கு நம்பிக்கை இல்லை, முஜே கோயி விசுவாச நகை. முஜேனா எனக்கு, கோயி அப்படின்னா எந்த, விசுவாசனா நம்பிக்கை, நகிகைனா இல்லை. முஜே கோயி விசுவாச நகை. 32 இது உபயோகம் இல்லாதது. எக் பேக்கார் கை, ஏக்னா இது பேக்கார் கைனா உபயோகம் இல்லாதது. 33 கடவுளுக்கு நன்றி, பகவான்கா சுக்ரியா. பகவான்னா கடவுள் எல்லாருக்கும் தெரியும், பகவான்கான கடவுளுக்கு, சுக்ரியா அப்படின்னா நன்றி. மனிதர்களுக்கு சொல்கிறதா இருந்தாலும் வெறும் சுக்ரியாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம், சுக்ரியான நன்றி. 34 விடுமுறை எப்போது தொடங்குகிறது, சுட்டி கப் சுருபோத்திகை. சுட்டினா விடுமுறை லீவு, கப்னா எப்போ, சுருபோத்திகைனா ஆரம்பிக்கிறது அல்லது தொடங்குது, சுருபோத்திகை தொடங்குகிறது. 35 ஸ்கூல் எத்தனை மணிக்கு, ஸ்கூலுக்கு எத்தனை பஜ்ஜாக, ஸ்கூல்னால் பள்ளிக்கூடம் உங்களுக்கு தெரியும் ஆங்கில வார்த்தை, அது எத்தனை அப்படிங்கிறதா ஹிந்தியில் கித்தனை அப்படின்னு சொல்லணும். பஜைனா இந்த மணி அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு பஜ்ஜை அப்படின்னா இருக்குது. ஸ்கூலுக்கு எத்தனை பஜ்ஜைங்க, எத்தனை மணிக்கு தொடங்க போகுது உங்களுக்கு ஸ்கூலு. 36 கவனம் செலுத்துங்கள், கவனமாக இருங்க அப்படிங்கிறத தியான் தேனா. தியான் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கிறது, தியான் தேனா கவனம் செலுத்துங்கள். 37 விலை அதிகம், தாம் ஜாதா, தாம் தாம்னா விலை, ஜாதானா அதிகம், ஐனா இருக்குது, தான் ஜாதானா விலை அதிகமாக இருக்குது. 38 இது எனக்கு அது உனக்கு, ஏ மேரேலியே ஓ ஆப்கோலியே அல்லது ஆப்கேலியே. ஏ மேரேலியே இது எனக்கு, மேரேனா எனக்கே எல்லாருக்கும் தெரியும், லியனா எனக்காக, ஆப்கேலியனா அது உங்களுக்காக அப்படின்னு வரும். 39 அது என் வேலை இல்லை, எக் மேரே காம் நகிகை. எக்னா அது, மேரேனா என்னுடைய, காம்னா வேலை, நகிகைனா இல்லை, எக் மேரே காம் நகிகை என்னோட வேலை இல்லை. 40 வேறு நிற சட்டை இடுங்கள், ஒரு கடையில் துணி எடுக்க போகிறாங்க, சட்டை எடுக்க போகிறாங்க, கலர் பிடிக்கல, வேறு கலர் சட்டை எடுங்கன்னு சொல்கிறாங்க. அலக் ரங்கி ஸ்வெட் லேன், அலக்னா வேறு, ரங்குனா கலரு, ரங்கினா கலரோட, ஷர்ட்னா சட்டை ஆங்கில வார்த்தை தான், லேனா எடுங்கள், லேனுங்கிறது மரியாதைக்குரிய, எடுங்கள்னு சொல்கிறதுக்கு லேனா எடு, அலக் ரங்கி ஷர்ட் லேன். 41 நீ ஸ்டூடெண்டா, ஒருத்தர் கொஞ்ச வயசு பையனாக போகிறாரு, அவர் பார்க்குறதுக்கு ஸ்டூடெண்ட்னு மாதிரி தெரிகிறாரு, ஒரு சந்தேகம் இருக்குது, கேட்டுருவோமாகணும், அது எப்படி கேட்குறது, தும் ஸ்டூடெண்ட்டுக்கோ, தும் ஸ்டூடெண்ட்டுக்கோ அப்படின்னா நீ மாணவனா அப்படின்னு கேட்குறதுக்கு அர்த்தம். 42 என்னை வருத்தப்படுத்தாதே, முஜே துக்கி மத்கரம், முஜேனா என்னை, துக்கினா துக்கப்படுத்தாதேன்னு சொல்ல முடியாது, அந்த துக்கம்தான் அது. துக்கி மத்கரோனோ செய்யாத, ஒரு வேலையை செய்யாத அப்படின்னு சொல்ல முடியாது, துக்கி மத்கரம் அங்கே வருத்தப்படுத்தாத என்னையே. 43 இளநீர் விலை என்ன, தேங்காயோட காய் தான் இளநீர், ஹிந்தியில் அப்படி தான் வச்சுருக்காங்க, தேங்காயை தேங்காயோட காயின்னு வச்சுட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம தமிழ் வந்து முன்னேறிய மொழி அப்படிங்கிறதுனால தேங்காயின்னு அதுலேயே காய் வருது இல்லையா, அப்போ இன்னொரு காய் எதுக்குன்னு இங்கே நம்ம அந்த காயை சேர்க்கலை. அங்கே வந்து கச்சா அப்படின்னு சொல்கிறாங்க, கச்சா அப்படின்னா காயின்னு அர்த்தம், பழுக்காத அப்படிங்கிறத கச்சான்னு சொல்கிறோம். கச்சா நாரியல் அப்படின்னா இளநீர்னு அங்கே சொல்கிறாங்க. கச்சா நாரியலுக்கு இளநீரோட தாம்னா விலை, கியாகைனா என்ன. 44 இதில் கொஞ்சம் தாருங்கள், இஸ்மே குச் சகன் கரேன், இஸ்மேனா இதில், குச்சுனா கொஞ்சம், சகன் கரேனா தாங்க. 45 பட்டியலில் என் பேர் இருக்கா, ரிசல்ட் வந்துருச்சு, ஸ்கூலில் எல்லோரும் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த லிஸ்ட்டில் கே மேரே நாம் சூசி மேகை, கேனா என்ன, மேரே நாம் என்னோட பேர், சூசி மே பட்டியலில் ஹைனா இருக்கா, கொஸ்டின் மார்க் வந்திருக்கனால இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கணும். 46 அவர் மிக பதட்டமாக இருக்கிறார், வக் பகுத் காபராயாக, வக்னா அவர், பகுத்னா ரொம்ப, காபராயா ஹுவா,
காப்ராயா போவானா பதட்டமாக இருக்காரு. 47 பூக்களை பறிக்காதே, பூல் மத் உதாவோ. பூல்னா பூக்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பூல்னா பூக்கள், மத் உதாவோனா உதாவோ பறிக்கக்கூடாது. 48 மொபைலில் நேரம் என்ன? இப்போ எல்லாம் வாட்ச் கட்டுறதில்ல, யாரும் மொபைலே நேரத்தை பார்த்துக்குறாங்க. அதனால தான் மொபைலில் நேரம் என்னென்னு இன்னொருத்தர் கேட்குறாரு. மொபைல் வச்சுருக்கிறவர்கிட்ட மொபைல்மே சமைக்காக, மொபைல் மேனா மொபைலில், சமையனா நேரம், கேகைனா என்ன, மொபைலில் சமயம் என்ன, நேரம் என்னன்னு கேட்குறாங்க. அவர் மோசமான நடத்தை கொண்டவர், அவர் மோசமான நடத்தை கொண்டவர் அப்படிங்கிறத உஸ்கா விவகார் கராப்பை, உஸ்கானா அவர் விவகாரனா, இங்கே தமிழில் என்ன சொல்கிறோம், விவகாரம் பிடிச்சவங்கன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி மோசமான நடத்திய விவகார் கராப், கராப்னா செய்கை செயல் ஐ கொண்டவராக இருக்கிறாரு. 50 இரவு உணவுக்கு என்ன இருக்கிறது? ராத்கே காணிக்கையிலேயே கேகை, ராத்தனா இரவு, ராத்கேனா இரவுக்கு, காணிக்கையிலேனா சாப்பாட்டுக்கு, உணவுக்கு கேகை என்ன இருக்குது? ராத்கே காணிக்கையிலேயே கேகை. முடிஞ்சது நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.